ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி, ஆலு பேக்கெட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், 200 கிராம், வேக வைத்த உருளைக்கிழங்கு 3, வேக வைத்த கேரட் 1/2 கப், வேக வைத்த பச்சை பட்டாணி 1/4 கப், சிகப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/4 ஸ்பூன், பலகார சோடா 2 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, ஆம்சூர் பவுடர் 1/4 ஸ்பூன். முதல்ல ஒரு பவுலில் 200 கிராம் மைதாவை சேர்த்து அதோட கொஞ்சமாக உப்பு, 2 சிட்டிகை பலகார சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கெட்டியாக பிசைஞ்ச இந்த மாவை 1 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசித்த உருளைக்கிழங்கோட வேக வச்சு வச்சுருக்கிற கேரட், பச்சை பட்டாணி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறி வச்சுக்கோங்க. மசாலா ஸ்டஃபிங் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து, வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆனதும் கலந்து வச்சிருக்கிற மசாலா காய்கறியை இதோட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மணி நேரம் மைதா நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து மைதா மாவில் பெரட்டி மெலிசான அப்பளங்களாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்ச அப்பளத்தில் 4 பக்கமும் கட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஓரங்களை 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணதில் இந்த அகலமான பாகத்தில் கத்தி வச்சு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ண அப்புறம் மத்தியில் 1/2 ஸ்பூன் மசாலா கலவையை வச்சு 2 பக்கமும் கட் பண்ணாத பாகங்களில் மைதா பேஸ்ட்டை தடவி 2ம் ஒட்ட வச்சிடுங்க. ஸ்ட்ரிப்பு பக்கமும் மைதா பேஸ்ட்டை தடவிட்டு எதிரெதிர் பக்கங்களில் ஒட்ட வச்சுக்கிட்டு வந்துடுங்க. இதில் தடவுற மைதா பேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் மைதாவில் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க.
ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே செஞ்சு வச்சுருக்கிற ஆலு பேக்கெட்ஸை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆலு பேக்கெட்ஸுக்கு டொமேட்டோ கெச்சப் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.